महाविद्ये महामाये महापद्मे महेश्वरी महामोहे महाशक्ति सीता लक्ष्मी नमोस्तुते सीता लक्ष्मी नमोस्तुते। सत्यं धर्मं कवरुं बोधे संभवामि युगे युगे நீதி நேர்மை தவரும்போது சம்பவாமி யுகே யுகே நல்லா இறக்கியா
டேய் இறங்கடா, டேய் இறங்கடா, டேய் இறங்கடா. வெறித்தனமா கொலை பண்ணிட்டு தானே கோர்ட்டுக்கு வந்து நிக்கிறீங்க, இங்கே வந்து இப்படி ரகலை பண்றீங்களே. இப்ப நீங்க என்னன்னு கூப்பிட்டீங்க? மிஸ்டர்னு கூப்பிட்டேன். இந்த மாதிரி அவரும் மரியாதையா கூப்பிட்டு இருந்தாருனா பிரச்சனையே வந்திருக்காது. இறங்கி வாடானாதே ஏறி மிதிச்சிட்டேன். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத அதிகாரிங்க இருக்கிறதுனாலதான் கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு. பாருங்க, வந்து காமெடியா இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் அர்ஜுன் லா புக்ஸ்ல உள்ள எல்லா செக்ஷன்களாலையும் தண்டிக்கப்பட வேண்டியவர். கடமையை செய்ய போன போலீஸ் அதிகாரிகளை அவர் கொன்னிருக்கார். இதை நாங்க ஏற்கனவே கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ கூட ரிமாண்ட்ல இருந்து கோர்ட்டு கொண்டு வரப்போ போலீஸ்காரங்க அவங்க கடமையை செய்ய விடாம தடுத்து அடிச்சிருக்க. சர்க்காருக்கு சொந்தமான போலீஸ் லாரிய உடைச்சிருக்காரு. இவருடைய குற்றங்களை நிரூபிக்க இதுவரை 26 சாட்சியங்களை போலீஸ் தரப்புல நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். குற்றவாளி கூண்டிலே நிற்கும் இந்த அர்ஜுன் மாறு வேஷம் போடுவதில் வல்லவர். ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் அதிகாரியாக வேஷம் போட்டு பல இடங்களில் பணத்தை கொள்ளையெடுத்திருக்கிறார். சமூகத்தில் பெரும் அந்தஸ்தில் உள்ள தர்மராஜ், தீனதயாளன், நீலகண்டன் ஆகிய மூவரையும் மாறு வேஷத்தில் சென்று இந்த அர்ஜுன் கொல்ல முயற்சித்ததும், அவர்களது பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த போலீஸ்காரர்களை கொன்றதும் ஏற்கனவே இந்த கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவரை கடுமையாக தண்டிக்கும்படி கணம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சர்க்கார் தரப்புல உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை கேட்டீங்களா? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுக்காக வாதாட வேற யாராவது வக்கீல் வேணுமா? உயிரை காப்பாத்துற டாக்டரும் சரி, உண்மையை காப்பாத்துற வக்கீலும் சரி, காசுல தான் குறியா இருக்காங்க. உலகமே இப்படி காசுல குறியா இருக்கும்போது நான் மட்டும் உண்மை பேசினா வீணா வாய்தான் கிளி. ஏடுபடாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார் முயற்சி? உன் மேல சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? மரண தண்டனை. சார், மரணங்கிறது தண்டனை இல்ல சார், அது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். இப்போ நீங்க என்ன விடுதலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போற வழியில பல்லவன் பஸ் போரி செத்து போயிட்டா சாவ கண்டு பயப்படுறவனா இல்ல சார்? எனக்கு மரணத்து மேல ஒரு பெரிய மரியாதையே கிடையாது சார். ஜனன மரண கணக்குல ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பேர்ல நான் பிறந்துட்டு தான் இருக்க போறேன். அதனால இப்ப சாக போறத பத்தி நான் கவலைப்படுறதும் இல்ல, இனிமே பிறக்க போறத நினைச்சு நான் சந்தோஷப்பட போறதும் இல்ல. இதுதான் உன் வாக்கு மூலமா? ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட். மரணத்தை பத்தி பல பெரியோர்கள் பல தத்துவங்களை சொல்லியிருக்காங்க. பகவான் கண்ணன் கீதையில ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கான். இன்னைக்கு கோர்ட்ல குற்றவாளிக்குள்ள நின்னுகிட்டு ஒரு கைதி மரணத்தை பத்தி தத்துவம் சொன்னான் பாரு, அவன் சொன்னதை வச்சுக்கிட்டே இன்னொரு கீதை எழுதலாம் போல இருக்கு. கண்ண சொன்னதுனால அது கீதை ஆயிடுச்சு, கைதி சொன்னதுனால வேற ஸ்டேட்மெண்டா போயிடுச்சு. ஏன் அந்த அர்ஜுன் சாப்பிட வரல? தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருந்தான்னா சோத்திலேயே குறியா இருந்திருப்பான். வம்படியில கேஸ்ல மாட்டி விட்டானுங்க, பாவம் வேதனையில உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹாய் டே அர்ஜுன், ஏன்டா லேட்டே? நம்ம தெருக்கோடியில் இருக்கிற ஆயாக்கு திடீர்னு பிளட் ப்ரெஷர். பாவம், அதுக்கு பிளட்டே இல்லை, எப்படி ப்ரெஷர் வந்துச்சுன்னு தெரியல. கொண்டு போய் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிக்கிறானுங்க, பெட்டு கொடுக்காம தரையில் ஜில்லுன்னு படுக்க வச்சிட்டானுடா. ஐயே, இவன் ஏன்டா எலெக்ஷன் தோத்து போன மாதிரி உட்காந்துருக்கான்? விஷயம் இருக்குமா, ஒரு பணக்கார பொண்ணு இவனை பணங்கள் பாரு பக்கத்தில் ரொம்ப நாளடா வடிச்சிட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு திடீர்னு வந்து நம்ம காதல் நிறைவேறாது, என்ன மறந்துடுங்க என்னட்டா, என்ன கைவிட்டுட்டு போயிட்டாடா மச்சி, என்ன மறந்துட்டு போயிட்டா. காதல் தோழியில் பல்ல விளக்கா முட்டியா? ஏன் கேக்குறேன், கப்பு நடிக்குது மச்சி. அவ சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. கட்டின புடவை பிரா பெட்டிக்கோட்டோட அவ வந்தா போதும். வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு ஓரத்துல தூங்கினா போதும்.
தூங்கும்போது நான் டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டேன். ஐயா அப்புறம் எதுக்குட கல்யாணம்? ஒரு பேச்சு சொன்னேன், இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. நம்மள மாதிரி பசங்களை முதல்ல காதலிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்ன மறந்துடும் சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் நம்ம தாடி விட்டு அலையிற பத்தியா அதை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு இலக்கநாட்டம். தலைவா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியாகணும். அட்ரஸ் சொல்றேன், நம்பர் 71 காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். ராய் யார் அவுட்ல? யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வீட்டு நம்பர் 71 தானே? ஆமா. கார் நம்பர் TME 711 பிரீமியர் பத்மினி. ஆமா. அப்ப நீதே வேணும். கேள்வி கேட்டது போது பொடி நடையா அப்படியே கீழ இறங்கி வா. வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சிட்டு வரது ஒரு நாகரிகம். ஒருத்தனையே காதலிச்சு அவனையே கல்யாணம் பண்ணிட்டு அவனோடய குடும்பம் நடத்துறாங்க பாரு, அந்த மாதிரி வீட்டுல காலிங் பெல் அடிக்கணும். ஒரு அப்பாய் பையனை லவ் பண்ண வேண்டியது, நல்லா சூடேத்தி விட்டு நெக் ஆஃப் தி மொமெண்ட்ல மச்சான மறந்துடுறான்னு கழட்டி விட்டு வேண்டியது. அவனுக்கு அளவு தாடி வளருதோ வளரலையோ தேவதாஸ் மாதிரி லோ லோ லோன்னு அலைய வேண்டியது. அதை பாட்டு உங்களுக்கு ஒரு பயங்கரமான கிக்கு. இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் காலிங் பெல் வச்சிருக்கிறது தப்புமா? அவன் தெரியாம கேக்குறேன், நீங்க எல்லாம் மார்க்கெட்டு காய்கறி வாங்க வரீங்களா இல்ல காதல விக்க வரீங்களா? ஸ்டாப் இட். ஹாய், அழகா இருக்கிற நேத்தம்மா ஏசி தூத்தி அழிச்சிருவேன். உன்னால என் ஃப்ரெண்ட் ஒருத்த சட்டை பிச்சுக்கிட்டு ரோட் ரோட அலைஞ்சிட்டு இருக்கான். நீங்க ஜாலியா ஏசி ரூம்ல உட்காந்து வீடியோ பாத்துட்டு இருக்கியா? மரியாதையா வந்து அவனுக்கு பதில் சொல்லு. சார் வரேன், கொஞ்சம் கை எடுக்கறீங்களா? குட் கேர்ள். தேங்க்ஸ். அட்ரஸ் தெரிஞ்சா உடனே வந்துட வேண்டியதானா? ஆள் யாருன்னு தெரிய வேணாமா? ஸ்டாப் இட். பனகல் பார்க்ல காய்கறி வாங்க வரும்போது ஃபியட் கார்லயே உட்கார்ந்து டூயட் பாடுவாளே, அந்த மீரா உங்களுக்கு வேணும்? வெயிட். ஏ கழுத வாடி, இங்க உங்க மாமனார் வீட்ல இருந்து யாரோ வந்திருக்காங்க. என்னங்க இது, வேலக்காரி மாதிரி இருக்கு? மாதிரி இல்லங்க, வேலக்காரியே தான். நீங்க தேடிட்டு வந்த ஒரிஜினல் மீரா இவங்க தான். காய்கறி வாங்க போகும்போது இவளுக்கு நான் டிரைவரா இருக்க வேண்டியிருக்கேன்னு கார் ஓட்ட கத்து கொடுத்தேன். செல்ஃப் டிரைவிங் ஆச்சே, போகும்போது ஸ்டைலா என் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருக்கா. பாக்குறதுக்கு பெரிய பணக்காரியாட்ட தெரிஞ்சிருக்க போல இருக்கு. உங்க ஃப்ரெண்டு பார்த்து இடிச்சிருக்காரு, பதிலுக்கு இவளும் இடிச்சிருக்கா. மாத்தி மாத்தி இடிச்சிட்டு இருந்தாங்களா? ஒரு நாள் எங்க அண்ணன் கள்ள பட்டுடுச்சு, புட்டாரு வராரு போலீஸ் அறையாச்சே, பல்லு கொட்டி காதல் கட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இருங்க வா வாடிங்க. மீராவை தேடி பெரிய ஹீரோவாட்ட கத்திட்டு வந்தீங்கல்ல, இப்ப இவளுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க.